ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் பண்ணையில் இருக்கேன். பண்ணையிலேருந்து ஒரு நல்ல வடக்கோழியாக பிடிச்சி ஒரு சூப்பராக டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு நம்ம செய்ய போகிறோம். என்ன தான் நம்ம ராயல் சிக்கன் தான் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் அதில் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம், வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கோழி தான் செய்ய போகிறோம். ரொம்ப பயமாக இருக்கு, பிடிச்சிட்ருக்கேன். நான் சீக்கிரம் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம பிடிச்ச நாட்டுக்கோழியை வந்து இப்போ வந்து வெட்டியாச்சு. அது நல்லா கறிக்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா நீட்டாக கழுவி வச்சாச்சு. எப்படி இது ஒரு 2 கிலோவுக்கு தெரியும். ஓகே, சுத்தமான நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த கோழி இது. ஓகே, அடுத்தது இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சமைக்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம பீஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்தது இதை நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம் தான் ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த இது எல்லாமே யூஸ் பண்ண நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, அண்ட் தென் கடல் பாசி, காஞ்ச மிளகா ஒரு 10 நம்பரு, மல்லி ஒரு 3 ஸ்பூனு, தென் சீரகம், அண்ட் தென் பட்டை, லவங்கம், சோம்பு, அண்ட் தென் பிரிஞ்சி இலை, அரை மூடி தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி நான் திருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி அண்ட் தென் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனோட சேர்கிறப்ப நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2 கட் பண்ணிங்கன்னா கூட போதும். நம்ம வதக்குறப்பவே வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்துடும். இதில் தக்காளி ஒரு 3 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த எண்ணெய் தான். நம்ம செக்கில் ஆட்டி வச்சு கலப்படம் இல்லாத நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம நாட்டுக்கோழியோடு சேர்ந்து இதுவும் சேர்றப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வதக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெயை வந்து நான் அதை ஊற்றியிருக்கேன். இதில் வந்து இந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசாலாயிட்ட கூட வந்து வதக்கிறப்ப. சரி, 1 பை 1 நம்ம சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே சேர்க்க போகிறது சோம்பு. இப்போ அடுத்தது நம்ம சீரகம் போடுறோம். அதோடய நான் வந்து பட்டை, லவங்கம் இதையும் சேர்த்து போடுறேன். மிளகு போடுறேன், பிரிஞ்சி இலை போடுறேன், அண்ட் தென் கடல் பாசியும் போடுறேன். இந்த கடல் பாசி நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்குங்க. காஞ்ச மிளகாய் போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் போடுறப்ப கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அண்ட் தென் இது கூடவே நான் வந்து மல்லியும் போடுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதோட ஸ்பெஷலே வந்து இந்த மசாலாவை நம்ம அரைக்கிறது தான். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லா ஸ்பைசஸும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சு இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேவில் வச்சு ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்குங்க. ஓகே, கடைசியாக நான் தேங்காவை போடுறேன். இந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து தேங்காய் வதங்குறப்ப ஒரு நல்ல வாசனை வருது. ஓகே, நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நுனி கொழுந்த போடுங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். நான் பொதுவாக என்னோட சமையலில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து போடுவேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
எல்லா ஸ்பைசஸும் நல்லா வதங்கட்டும். அது நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஓகே இப்ப நல்லா எண்ணெய் பிறண்டு வருது பாத்தீங்களா இதுதான் நம்மளோட பதம் சொல்லுவோம் இது வந்து இப்ப நம்ம எடுத்துறலாம் கரெக்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் விட்டா கூட தேங்காய் கருகிடும் ஆனா இந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க எல்லாம் நல்லா வதங்கற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இப்ப இத நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே இப்ப நான் இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இது நான் கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறம் இத வந்து நல்லா அரைச்சு வெச்சிரலாம் நல்லா நைஸா அரைச்சுக்குங்க அப்பதான் நம்ம சிக்கனோட இது நல்லா ஒரு பைண்ட் ஆகும் குறகுறன்னு கொஞ்சம் அப்படி அரைச்சிட்டீங்கன்னா அது வந்து உள்ள நம்ம குழம்போட செட் ஆகாது தனியா தான் இருக்கும் சோ நல்லா நைஸா அரைச்சுக்குங்க கொஞ்சம் ஆறட்டோ வெயிட் பண்ணலாம் இப்ப இன்னொரு வாணல்ல நல்லா காஞ்சிடுச்சு இதல நான் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன் இப்ப நம்ம மசாலா இடத்துக்கு நம்ம அரைச்சு வெச்சிட்டோம் இதுக்கு அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கங்க நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுர்க்கேன் இதுவும் நல்ல எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணனும் தாளிப்புக்காக கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஓகே இந்த சின்ன வெங்காயம் நல்ல எண்ணெயில வதங்கிடுச்சு இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அதோட फ्लेவர் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம ஏதோ ஒரு நான்வெஜ் செய்ய போறோம்ன்றது தெரியும் இது என்னன்னா இது நல்லா வதங்கற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ओके ना इंजी पूंड पेस्ट वंगयम ना वदंगी इतना तक साल्ट वो इंजी पूंड पेस्ट वंगय वदी ना तक वोटदा अल ना वदंगी अंगयम सीक्रम करगो अंत इंजी पूंड पेस्टमें करगो தக்காளி போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து salt போட்டீங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வதக்கல் வந்து சூப்பரா இருக்கும் நமக்கு உப்பு தேவையான அளவு எல்லாமே சேர்த்து நல்ல வதக்கலாம் இந்த இரும்பு கடாயில ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது நல்லா ஒரு வதக்கிறதுக்கு இது சூப்பரா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி எல்லாம் இங்க பாருங்க எண்ணெய் நல்லா தனியா திரண்டு வருது இந்த டைம்ல நான் வந்து சிக்கன் போட போறேன் நல்லா ஃப்ரெஷான சிக்கன் பனையில பிடிச்சது நாட்டுக்கோழி சிக்கன் இதெல்லாம் சிட்டில நம்ம இருக்கறப்ப அதோட அருமை தான் தெரியாது அப்பப்ப நீங்க ஊருக்கு வரப்ப இந்த மாதிரி நாட்டுக்கோழி எல்லாம் வந்து செஞ்சி சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் கொஞ்சம் பிராய்லர் சிக்கன் அவாய்ட் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கோழி சிக்கன் தான் சாப்பிட ஆரம்பிங்க ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி இப்ப நாட்டுக்கோழியிலே வந்து கொஞ்சம் கலப்படலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் பார்த்து உண்மையாவே ஒரிஜினலான நாட்டுக்கோழியான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க இந்த மசாலா எல்லார் மேலையும் பைண்ட் ஆகிற மாதிரி ஒரு வதக்கு வதக்கிடலாம்
இந்த சிக்கன் நம்ம போடுறப்ப தண்ணி ஊத்தாதீங்க. ஏன்னா இதுல இருந்தே வந்து தண்ணி கொஞ்சம் விடும். சோ வெயிட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் நம்ம அந்த chili powder டர்மரிக் பவுடர்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு தண்ணி நம்ம குழம்புக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ முன்னாடியே இப்ப போட்ட உடனே தண்ணி போடவே போடாதீங்க. இது கொஞ்சம் வதங்கி அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ओके ना तीर् ना वह वे तनिया प्रिंज वंदी नम्बर चिकन इंब वो नम्ब मसाल ईटमू अंड देन स्पाइसेसु इंब से आरमचर करेक्टा मिगूल और स्पून और पिंच अल्प मंज तू अरे वे अल्पस ना ना फैन पेस्ट पड़ी अरे वे इंब नम्ब कु सेतल நல்லா சூப்பரா வாசனை வருது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லா ஸ்பைசஸும் ரொம்ப நமக்கு ரொம்ப சத்தானது இந்த நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ பலம் கொடுக்கும் நெஞ்சு சளி எதுவுமே இல்லாம போய்டும் சோ சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாரும் சாப்பிடலாம் ரொம்ப ஆரோக்கியமானது இது ஓகே நல்லா சூப்பரா இருக்கு நம்ம குழம்பு இன்னைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு வேணும்ன்றவங்க இல்ல நல்லா உங்களுக்கு திக்கான ஃபார்மட்ல வேணும்னா நீங்க கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி போட்டுருக்கேன் நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இப்ப இத சாப்பிட போறேன் நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு நம்ம அடச்ச அந்த மசாலா ஐட்டத்தோட फ्लेவர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் until then this is Sudhanya signing off